நேத்து இந்த விஏஓ கொலை பண்ணிருக்கிறாங்க, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சட்டம் ஒழுங்குக்கு அடித்தளமே மது பிரச்சனை. ரெண்டாவது பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்க அங்கும் கொஞ்சம் கொலை அப்படிலாம் நடக்கிறது இல்ல, அதுக்கு முக்கிய காரணம் கஞ்சா, இந்த போதை பொருட்கள். திமுக ஆட்சிக்கு வந்தது காரணமே வந்து தமிழை வைத்து, மொழியை வைத்து, மொழி போர் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா இவ்வளவு காலம் ஆட்சி செய்தும் எங்க தமிழ்னு தேடிட்டு இருக்கோம். நேத்து இந்த விஏஓ கொலை பண்ணிருக்கிறாங்க, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சட்டம் ஒழுங்குக்கு அடித்தளமே மது பிரச்சனை தான். இப்போ செந்தில் பாலாஜி இன்னும் அதிகமா விற்கணும்னு எங்க பார்த்தாலும் விற்கணும்னு சொல்றாருன்னா, இப்ப இன்னும் அங்கங்க குடிச்சு கிடிச்சு பிரச்சனை வரப்போகுது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கங்கும் கொஞ்சம் கொலை அப்படிலாம் நடக்கிறது இல்ல, அதுக்கு முக்கிய காரணம் கஞ்சா, இந்த போதை பொருட்கள். அது இல்லாம இப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பார்டர்ல இருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. அதுல இந்த கொரோனா காலத்துல 3 ஆண்டு காலத்துல தான் பாத்தீங்கன்னா இது அதிகமா இந்த பயன்பாட்டுல வந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு, ஆனா இப்ப அதிகமா வந்து இப்ப உச்சத்துல இருக்கு. ஏன்னா இப்ப கஞ்சா பாத்தீங்கன்னா வேறு விதமான வகையில வந்துட்டு இருக்கு. கஞ்சா பவுடர் இருக்கு, கஞ்சா ஆயில், கஞ்சா பேஸ்ட், கஞ்சா ஸ்டாம்பு. ஸ்டாம்பு வச்சுட்டு நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் சாக்லேட் இருக்குது, கஞ்சா எண்ணெய் இருக்குது. இது மட்டும் இல்லை, கஞ்சா மட்டும் கிடையாது, இது அப்படின்னு காக்கேன், ஹெரோயின், ஹெரோயின் எல்லாமே இந்த இலங்கை இந்த பக்கத்தில் வருது, ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் வந்து பஞ்சாப் பார்டர்ல வந்து இங்கே வந்துட்டு இருக்குது, பர்மா பக்கத்துலேருந்து அங்கேருந்து வந்து இந்த பக்கம் வருது, எல்லாத்துலேயும் நிறைய வந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் வந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு சிறப்பு கவனம் ஒருமை நாங்கள் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டார். ஆனா மாத மாதம் நாங்க சொன்னோம், மாத மாதம் ஒரு மீட்டிங் போட்டு கடுமையான காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. காவல்துறையில அங்கங்க போய் 2-3 பேர் சஸ்பெண்ட் பண்ணினால போதும், இது வந்து விற்காம இருப்பாங்க. ஏன்னா அவங்க கடைசியில என்ன பண்றாங்க, 4000 பேர் கைது பண்ணும்னு சொல்றாங்க. அந்த 4000 பேர் யாருன்னா கடைசியில விற்கிறவன், அவ்வளவுதான். அவன் 10 நாள்ல ஜெயில போய் 10-15 நாள்ல வெளில வந்துடுறான். அவன் கைது பண்ண அடுத்தது 5 நிமிஷத்துல இன்னொருத்தன் உட்கார்றாங்க. அவன் கைது பண்ண 3வது பேர் அவன் ரெடியா வச்சிருக்காங்க, 3வது பேர் படுறாங்க. இவங்கெல்லாம் சும்மா அதுல யாரு மெயின் முக்கியமான, அவங்க கைது பண்ணல, அவங்க நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் எல்லாருக்கும் அரசியல் பின்பலம் இருக்கு, அதனால கைது பண்ணாம அப்படியே கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுதான் பிரச்சனையா இருக்கு. நிறைய இப்போ பாலியல் சீற்றங்களுக்கு காரணம் இதுதான், இந்த கஞ்சா இந்த மது பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதுல இதெல்லாம் அப்புறப்படுத்தி கட்டுப்படுத்தினாதான் சீரா இருக்கும். கண்ணப்பன் அவரை வந்து நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தொகுதியில எல்லாம் சொல்லி சொல்லி இவங்க வாங்கிட்டாங்க சொல்லி அது என்ன பண்ணிருக்கணும், அவங்களுடைய அலுவலகத்தை பாத்துருக்கணும். இன்னொன்னு சிஎம் ஆபீஸ்ல கரெக்டா பாத்துருக்கணும், யாரு சிஎம் மீட் பண்றாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நான் செஞ்சுருக்கணும். அதில் அதில் அது கண்ணப்பண்ணு எனக்கு அவர் மேலே கொஞ்சம் வருத்தம் தான், ஆனால் இதில் வந்து அதில் சொல்ல முடியாது, அவர் மேலே குறை சொல்ல முடியும். இப்போ சார் தமிழகம் முழுவதும் நீங்கள் வந்து தீவிரமாக போய் மக்களை சந்திச்சுட்டு வரீங்க, இப்போ பாராளுமன்றத்தில் வந்து யாரும் கூட கூட்டணி இன்னும் தேர்தல் அறிவிக்கல, அறிவிக்கட்டும், காலம் இருக்குது. இல்லை சார், ஏற்கனவே வந்து நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்து எம்பி பதவி வாங்கிருக்கீங்களா? இல்ல, அது ஒப்பந்தத்துல கொடுத்துருக்குது, அது அன்புமணிக்குன்னு கொடுக்கல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கொடுக்குறது. ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அந்த ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தத்துல இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு, இவங்களுக்கு மக்களவையில இவ்வளவு, மாநிலங்களவையில இவ்வளவுன்னு ஒப்பந்தம் போடுறது. அதனால வாங்கிருக்கீங்க, கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் யாரும் யாரும் கொடுக்கறதில்ல, யாரும் யாரும் வாங்குறது கிடையாது. அந்தந்த கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்ப அது ஒப்பந்தம் போடப்படுறது. இது வந்து காலங்காலமா இதான் நடக்கிறது. சொல்லுங்க அடுத்தது. அடுத்தது இல்ல, அடுத்து நீங்க கேள்வி கேட்டாலும் இதுதான் சொல்ல போறேன். தேர்தல் அறிவிக்கட்டும், எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம். இது இன்னும் இது முடிவில் ஆரம்பம். இது தமிழ்நாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுல தமிழை தேடி எங்களுடைய மருத்துவர் ஐயா போயிட்டு இருக்கிறார். 55 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்தது காரணமே வந்து தமிழை வைத்து, மொழியை வைத்து, மொழி போர் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா இவ்வளவு காலம் ஆட்சி செய்தும்
எங்க தமிழ்னு தேடிட்டு இருக்கோம் ஐயா, தேடிட்டு இருக்க காரணம் என்னன்னா, இப்ப இவங்க வந்து என்ன வாதத்துல வந்தாங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு அந்த ஒரு இதுலதான் வந்தாங்க அவங்க. அது சொல்லி இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தா எங்கும் மது எதிலும் மது, அது ஒரு சூழல் மாறிடுச்சு இப்போ. அதனால இது தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். நீங்க எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எங்க பதாகைகள் நீங்க பாப்பீங்க. நாங்க நல்லது தானே பண்றோம். எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க ஐயா பேசிட்டு இருக்கிறோம். அதுவும் தான் நிச்சயமா அது பேசுவோம், இனியும் நாங்க பேசுவோம். நாங்க அது எல்லாத்தையும் தான் பேசு. இப்ப அரசாணை மட்டும் என்ன, இப்ப வாதம் தமிழ்லதான் வாதம் இருக்கணும், நீதிமன்றத்துல வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்பு இந்த நீதி தலைமை நீதிபதி வந்து இது செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லாம் ஒரு ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுல வேற ஏதாவது இருக்கா சார்? இந்த பத்திரிகையாளர் சார்பா நன்றி. என்னன்னா யாருமே சட்டசபையில பேசுற பத்திரிகையாளர்கள் முதல் குரலா வந்து ஜி கே மணி பேசிருக்காங்க. அதே மாதிரி வந்து திரும்ப வந்து எங்களுக்கு வாரியம்னு ஒண்ணு அமைச்சாங்க, எதுக்காக அமைச்சாங்கன்னு அதுக்கும் கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அடிச்சா பத்திரிகையாளரை அடிச்சா கூட கேட்கறதுக்கு இல்லங்கிற பட்சத்துல அந்த வாரியமும் வந்து தொலைக்காட்சி நிதி நிதி எதுவும் இல்லைங்களா? அந்த வாரியத்துல ஒன்னும் நிதி ஒதுக்கீடு அதுல இல்லையா? வாரியம் வாரியம்ங்கிறது நீங்க கொஞ்சம் நாங்க வருஷம் வருஷம் போடுற நிதிநிலை அறிக்கை போட்டுட்டு இருக்கோம், எங்க தேர்தல் அறிக்கையில வருது. எங்களுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க நிச்சயமா நிறைய பண்ணுவோம். ஆனா நிச்சயமா கொடுப்பாங்க, மக்கள் கொடுப்பாங்க. அது ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. 2026 அதுதான் இப்ப எங்களுடைய நோக்கம் வந்து, என்னுடைய இலக்கு வந்து 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். அதுக்கேற்ப வியூகங்களை தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுப்போம். அதனால அதுக்கு இங்க பாருங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் மக்கள் மனசுல வந்துட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு, ஆழமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்பு இந்த நிலையில நான் பார்க்கல. இப்போ ஒரு வேற விதமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் விரத்தியில இருக்கிறாங்க. 55 காலம் ரெண்டு பேரும் இவங்க அவங்க இவங்க அவங்க தான் இருக்குது. ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு வித்தியாசம் எதிர்பார்க்கிறாங்க, அந்த ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா அந்த அவங்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில எங்களுடைய செயல் திட்டமெல்லாம் இருக்குது இப்போ. அதனால அந்த வகையில தான் எல்லாத்தையும் ஒருவராக நான் போய் மக்களை சந்திச்சு அதிகமா விவசாயிகள் வேளாண் பிரச்சனைகள் நீர்நிலைகள் அதெல்லாம் பாதுகாக்கணும், அப்போ சுற்றுச்சூழல் கல்வி விவசாயம் இதெல்லாம் போட்டு ஒரு உறுதிப்படுத்துகின்ற வகையில எங்களுடைய பயணம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். நன்றி. கொடைநாடு கொலை வழக்கில் வந்து திமுக வந்து பகிரங்கமா எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா இன்னைக்கு அதுல ஜாமீன் கொடுத்துருக்கிறது வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான் கொடுத்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். உங்களுடைய அந்த கொடைநாடு கொலை வழக்கை எப்படி டீல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணை வச்சாலும் வச்சுட்டு போட்டோம், நமக்கு வேண்டியது உண்மை வெளியே வரணும், அவ்வளவுதான். அது யார் குற்றவாளி, யார் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க, அது கட்சியோ இந்த கட்சியோ இவங்களோ அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. அது மறைமுகமா எதுவும் கூட வெளிப்படையா இருங்க தெரியட்டும், யார் என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படின்னு தெரியட்டும். மக்கள் தெரியறதுக்கு நிச்சயமா மக்கள் கடமைப்பட்டிருக்காங்க. அரசு வந்து அப்படி சிபிஐ விசாரிக்கணும்னா விசாரிக்கட்டும். எப்ப எந்த நிலையில எப்படி யார் நியாயமா விசாரிப்பாங்களோ விசாரிக்கட்டும். தொடர்ந்து அதே மாதிரி தொழில் திருமாவளவன் பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில நாங்க இடம்பெற மாட்டோம்ங்கிறாங்க. அது உங்களுடைய வளர்ச்சி, அது பத்தி கருத்து சொல்ல ஒண்ணும் கிடையாது. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன். நன்றி, வணக்கம்.